மூர்த்தி ஐயாவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான வணக்கங்கள். வாழ்க்கை அனுபவம் வந்து நீங்க சொன்ன மாதிரி உணர்த்துவதும் உணர்வதும் சொல்ற மாதிரி நான் உணர்ந்திருக்கேன், நீங்க உணர்த்திருக்கீங்க. அதனால அதை பத்தி நான் கொஞ்சம் அதிகமா பேசுறதுக்கு நினைக்கிறேன். இதுல எனக்கு கேள்வியில எனக்கு கத்துக்கிட்டு ஜோசியிடம் எனக்கு அதிகமா தெரியாது, புதுசா வந்ததுதான். சின்ன சின்ன டிவிகள் பார்த்தோ ஒரு வீடியோக்கள் பார்த்துதான் வந்துட்டு எனக்கு தெரிய வந்தது. அதை வச்சுதான் நான் இப்பத்திக்க வந்து ஏஎல்பி உள்ள வந்தேன். அப்ப நான் ஒரு எதர்ச்சியா ஒரு வீடியோ பார்க்கும்போது சம்பத் ஐயாவுடைய வீடியோ பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அவர் பேசின விஷயமும் அவருடைய அந்த போல்ட்னஸ் தைரியமா எதையும் சொல்றது, இப்படிதான் நானு நான் இப்படிதான் இதைதான் சொல்லுவேன், அதே மாதிரி ஏஎல்பினா இப்படிதான். பாரம்பரிய ஜோசியத்துல சுத்தி 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 வர்றாங்க, இதுல சுத்தமே கிடையாது. அஞ்சாம் வயசுல முடிச்சுட்டாங்க சொல்றீங்க, பஞ்சாங்க பாக்கத்துல வாரம் திதி இந்த நட்சத்திரம் யோகம் கர்மம் எல்லாமே சேர்ந்து வந்தது. முக்கியமா அஞ்சு விஷயத்துல மொத்தமா முடிச்சிட்டீங்க. அதை பார்த்தாவே 80% உடைய என்ன சொல்றது வாழ்க்கை தத்துவம் அந்த ஜாதகருக்கு எல்லாத்தையும் முழுக்கமா சொல்லி முடிச்சிடலாம். அதுல எனக்கு ரொம்ப 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 ஈடுபாடு இருந்து கர்மாவுடைய கிளாஸ் தான். கர்மா கிளாஸ்ல எப்படி எடுத்து வந்தாங்க எனக்கே புரியல. எனக்கு வேற எந்த ஜோசியரும் சொன்னதும் கிடையாது. ஜோசியர்னாவே என்ன சின்ன வயசுல இருந்து நினைச்சதுன்னா ஒரு பிராமணர்கள் ஐயர் மட்டும் தான் சொல்லுவாங்க, ஜோசியம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீங்க இந்த விஷயத்த தவிடுபடியாகி எல்லாருமே ஜோசியம் கத்துக்கலாம். எந்த மதமும் சரி, எந்த வயசுலயும் சரி, எந்த இனம் ஈடுபாடு ஆண் பெண் எதுவுமே இல்லாம எல்லாரும் கத்துக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டீங்க. நான் உண்மையு முன்னாடி நினைச்சிருந்ததெல்லாம் ஜோசியம்னா ஐயருங்க தான் செய்வாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது வந்து பாரம்பரியத்துல இந்த சமஸ்கிருதம் வேர்டிங் கால்குலேஷன் அதெல்லாம் வரும், அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் இல்லை, அதை பத்தி அந்த மாதிரிலாம் தெரிய எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல உடைச்சிட்டீங்க. எல்லாரும் சமத்துவம் சொல்லிருங்க. அடுத்த என்ன சொல்றது அம்பேத்கர் பெரியார் சொல்றும் போது அடுத்தது மூர்த்தி ஐயாவை தான் ஆட் பண்ணுவோம் அந்த விஷயத்துல. எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே கத்துக்கிட்டோன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஐயாவை நீங்க யோகின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யோகின்றதுக்கு அந்த அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு யோகியுடைய தினம் வச்சு 3 February யோகி தினம் வச்சு மூர்த்தி ஐயாவை தான் அது இம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். அதை நான் இப்ப அந்த மாதிரி வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், ஃபியூச்சர்ல வரும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா இந்த என்ன சொல்றது உங்க வயசுல நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. நீங்க பிரமிப்பா இருக்கு உங்களை பார்த்தது. நான் எப்படி இருந்தேன்னு சொல்ல முடியல. ஏன்னா நான் படிச்சது 10th class வரைக்கும் தான். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஸ்கூலுக்கும் போல காலேஜுக்கும் போல, மீதி எல்லாம் கரஸ்பாண்ட் பண்ணேன். ஒரு MNC ஆபீஸ் பாயா ஜாயின் பண்ணி ரீஜனல் மேனேஜரா வெளியே வந்தேன். அது என்னடா இது எப்படி கொடுத்தோம், எனக்கு வழி கொடுத்துருக்காங்க, நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஏஎல்பி படிச்சவனதான் தெரியுது புதனும் குருவும் எவ்வளவு என்ன பிளே பண்ணிருக்காங்கன்ட்டு. இப்பத்திக்கும் அந்த என்ன சொல்றது அதான் ஏஎல்பி பாத்துக்கிட்டதும் தெரிஞ்சது இந்த 2 கிரகம் தான் எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது பண்ணிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் எல்லாரும் என்னோட மேல தொழில் கட்டு கொடுத்த குருமார்க்கெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க, நிறைய உதவி பண்ணிருக்காங்க அந்த விதத்துக்கு. அதுக்கப்புறமா இருந்த கிரக நதிங்கள் எப்படி இருக்குன்றது பார்க்கும்போது இதை நான் கத்துக்கிட்டேன் நல்லாவே. அது மறுபடியும் தேடுதான் எனக்கு ரொம்ப தேடுதலும் கேள்விகளும் நிறைய கேட்டுட்டே இருப்பேன். ஏதோ அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அதுக்கப்புறம் கேள்விகள் எனக்கு கேட்டு கேட்டதுனாலதான் இப்படி இருந்து இந்த லைஃப்ல இருந்து இவ்வளவு பெரிய லெவலுக்கு வந்திருக்கேன். ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அறிந்த ஆள் நானு. இப்பத்திக்கு எனக்கு சொந்தமா 3 வீடு இருக்கு. எனக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியும், சாப்பாடு செய்ய முடிஞ்சு செஞ்சு கொடுக்க முடியும்ன்ற. அதுக்கு காரணம் என்னன்னா தேடுதலும் கேள்வியும். ஐயா நீங்க தான் சொல்லுவீங்க, தேடுதலும் கேள்விங்களும் இருந்தா ஒரு மனுஷன் எப்படி முன்னேறணும், அதை மறுபடியும் அங்கதான் எடுத்துட்டு போறேன். உணர்தலும் உணர்த்துவதும் சொல்லிட்டு எனக்கு என்னோட வயசுல அத 10th class ஃபெயில் நான் ஆக்சுவலி சொன்ன போனேன். ஏன் பேரே என்னால இங்கிலீஷ்ல எழுத தெரியாது. அது எப்படி கண்டுபிடிச்சுன்னா அந்த அறிவுல அறிவு வரும்போது நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இருப்பேன். அது புரியுதோ புரியலோ இங்கிலீஷ் படம் எதுக்கு என்ன சொல்றாங்க எதுக்கு என்ன சொல்றோம், அங்க வந்து அது உணர்தல் வருது உணர்த்து வருது. நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடிச்சு சொல்ல முடியும், அனுபவம் தான் சொல்ல முடியும். அதே மாதிரிதான் இப்ப நான் இங்க இதுல ரிலேட் பண்றேன். நீங்க புக்ஸ் எதுவும் கொடுக்கல, நோட்ஸ் எதுவும் கொடுக்கல. நான் 1st class 2nd நாள் வந்து கிளாஸ் போது என்ன நோட்ஸும் கொடுக்கல எதுவும் பண்ணல, எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா சாந்திக்குமாரியா சொன்னாங்க அதெல்லாம் ஒன்னே கிடையாது, நீங்க தெரிஞ்சீங்க நான் சொன்னதை அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வாங்கணும். இப்ப அதை நான் அப்ளை பண்றேன். நம்ம எப்படி அதை கத்துக்கணும் போதும் அதே மாதிரிதான். நம்ம உணர்ந்து 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 வந்தேன்னா வாழ்க்கையில நிறைய பெரிய ஆளான்றது கத்துட்டு இருக்கேன். அந்த விஷயத்துல நான் மத்த எந்த இது கத்துக்கிட்டோம் இல்லையோ, கர்மா விஷயத்துல எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. உண்மையில சொல்லவே முடியல, அவ்வளவு பிரமிப்பா இருக்கு கர்மா விஷயம். நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வளர்ந்துட்டு இருக்கோம், என்ன ஆயிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்,
என்ன ஆக போறன்றது கூட வரைக்கும் தெரிஞ்சது. நம்ம எதுக்கு நான் எதுக்காக பிறந்தேன்றது வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த கர்ம கிளாஸ் வச்சு கத்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு மனுஷன் உயிருக்கான ஆண்டவன் படைச்சிருக்கானா, அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் படைச்சிருக்காரு. அவனுடைய வேலையை அவன் செஞ்சுட்டு அவன் போயிடணும். அந்த விஷயம் கர்மா கிளாஸ்ல பர்ஃபெக்டா இருக்கு எனக்கு. அவன் அந்த எந்த ஒன்னாறாம் பாதை, ரெண்டாம் பாதை, மூணாம் பாதை எல்லாம் நான் இன்னும் டிப் பண்ணவே வேண்டாம். எனக்கு பத்தாம் பாதை மட்டும் ரொம்ப 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 ஈடுபாடு அதிகமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இந்த கிளாஸ்ல வந்து கத்துக்கிறதுக்குனால நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ண நினைச்சேன். ஒரு சில விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். விட முடியாதுன்னு நினைச்சத விடணும்னு மனசுல நினைச்சிருக்கேன். அதை விட்டுடுவோம்னு நினைக்கிறேன். கடவுளுடைய அதிகாரம் கிடைக்கணும். குருமார்கள் நீங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். மேலும் இதை பத்தி அடுத்த கிளாஸ்க்கு போகணும்னு சொல்றது இருக்கு. அடுத்த கிளாஸ்க்கு போறதுக்கு குருமார்களும் சரி, என்ன இங்க ஜோசியத்துக்கு கூட்டு வந்ததுக்கு, என்னை பிரபஞ்சம் அனுபவிச்சதுக்கு சரி, எப்படி என்ன ஃபியூச்சர்ல கொண்டு போறதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் ஐடியா இல்லை. ஏன்னா நான் ஜோசியன்ற விஷயத்துல என்னுடைய அப்பாவோ என்னோட தாத்தாவோ தாத்தாவுடைய அப்பாவோ யாருமே ஜோசியர் கிடையாது. என்னோட அம்மா சைட்லயும் சரி, என்னோட அப்பா சைட்லயும் சரி, எப்படியோ எனக்கு ஜோசியன்ற ஒரு விஷயத்த எனக்கு பிரபஞ்சம் எனக்கு அலோவ் பண்ணிருக்குது. அத பின்னாடி எப்படி போவோம்னு தெரியாது. நான் ஜோசியர் ஆவறதுக்காக போறதா, இல்ல என்னோட வாழ்க்கையை கர்ம தெரிஞ்சுக்கின்னு இதோட உன்னோட ஜென்மம் முடிஞ்சிச்சு, அமர் ஜென்மம் இல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நான் பிறக்கும் போது விருச்சிக ராசி, இந்த ஏல்பில வந்து கத்துக்கிறதுதான் மறுபடியும் சொல்றேன். என்ன சொல்லுவாங்க, கர்மா ராசி இது மோட்ச ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மோட்ச ராசியில பிறந்ததுனால மேபி இந்த நீ எதுக்கு பிறந்தன்னு இந்த கர்மாவை தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் ஜென்ம இல்லைன்றதுனால நான் இந்த ஜோசியத்தை கத்துக்கிறேனான்னு தெரியல. அடுத்த ஹையர் கிளாஸ் போறதுக்கு பிரபஞ்சமும் குருமார்களும் எனக்கு அனுபவிக்கணும். மேல இந்த ஏஎல்பிய பெரிய லெவலுக்கு, அதாவது எல்லா மக்களும் ஜோசியம்னா ஏஎல்பி தான் அது மட்டும்தான் இருக்குன்னு, எப்படி இந்த ரயில்வே டிராக்ல ரெண்டு ட்ராக் ஒரே மாதிரி போய் ஒரே டிஸ்டன்ஸ் வரும், சென்னையில இருந்து மதுரையை போறோம்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ்னா அந்த இவ்வளவு டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி ஏஎல்பி ஜோசியர் கிட்ட போய் ஒரு ஜாதகம் கொடுத்தா இதுதான் இதுதான் எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லுவாங்க. மத்த ஜோசியத்துல எவ்வளவு எவ்வளவு தனித்தனி வழிமுறைகள் அது இது என்னன்னா சொல்றாங்க, அதெல்லாம் இல்லாம ஒரே ஒரு பாலிசி, அஞ்சு அஞ்சு ரூல், அஞ்சு ரூல்ல எல்லாம் முடிஞ்சிது. அந்த ரூலை வச்சு எல்லாருக்கும் கிரகத்துல வந்து என்ன நடக்கும்ன்றது சொல்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கூட எமோஷனல் டென்ஷன் ஆயிருக்கேன் நான் இப்பத்தி ஆக்சுவலா. இதுக்கு நான் என்ன சொல்ல வார்த்தைகள் இல்லை. குருக்கு கூடான கொடி வணக்கம், நன்றி.